வெல்கம் டு தஞ்சை அனோடெக் சேனல். டுடே ஸ்பெஷலாக முட்டைக்கோஸ் கூட்டு செய்யலாம் வாங்க. கடலை பருப்பை கழுவி வேகதில் வேக வைக்கணும். 70% கடலை பருப்பு வெந்ததுக்கு அடுத்து முட்டைக்கோஸ் கட் பண்ணி அதில் கடாயில் போடணும். தேவையான அளவு உப்பு. மூடி வச்சு முட்டைக்கோஸ் வெந்ததுக்கு அடுத்து தாளிக்க தேவையான பொருட்கள். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, ரகமிளகாய் ஒன்று, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு வெந்த முட்டைக்கோஸ் எடுத்து இந்த தாளிப்பில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினா தான் முட்டைக்கோஸ் வாடை அடிக்காது. தேவைப்பட்டால் தேங்காய் துருவ முட்டைக்கோஸ் பொரியல் ரெடியாகிடுச்சு. இந்த புளிக்குழம்பு சாம்பாருக்கெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.